பானுமதி ஆ ஆ ஐயோ இந்த நேரத்துல எப்படி இவங்க இங்க வந்தாங்க ஆ ஐயோ ஐயோ ஹ வண்டி ரிவர்ஸ்ல எடு நம்ம பணம் திருடு போனது அதுக்குள்ள இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா பார் சித்ரா பானுமதி ஆ எங்க உன் அண்ணன் மக ரகு ஐயோ உங்க எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சதா வரீங்களா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிட்டு தான் வந்திருக்கோம் ஐயோ அந்த படுபாவி பையன் கல்யாணம் பண்றேன் கருமாதி பண்றேன்னு சொல்லி ஏன் வீட்டுக்கு வந்து சும்மா இருந்தவளை கூட்டிட்டு வந்து என் பணத்தை எல்லாத்தையுமே திருடி என்னையே தாலியை செலக்ட் பண்ண சொல்லி என்கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கிட்டு போயிட்டான் என் பணம் 2 லட்சம் ரூபாய்க்கு மேல போயிடுச்சு சம்பந்தி அவ யார் கழுத்துல தாலி கட்டுறதுக்காக உன்கிட்ட தாலி வாங்கிட்டு போனான்னு தெரியுமா உனக்கு தெரியாதே உங்க மக பிரியா கழுத்துல தாலி கட்டுறதுக்கு தான் ஐயோ என்னது என் மக பிரியா கழுத்துல தாலி கட்டுறதுக்கா ஆஹா என் மக பிரியாவுக்கு உங்களுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு மாப்ள சத்த போடாத பப்ளிக்ல எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க பானுமதி பிரியாவை அந்த ரகு கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கான் பிரியாவுக்கு அவன் தாலி கட்ட போறதா எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னான் அவன் எங்க இருக்கான் என்ன ஆனான்னு அவனை பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியாது உனக்குதான் அவனை பத்தி எல்லா விவரமும் தெரியும்ல அதுக்குதான் உன்னை தேடி வந்தோம் வா பானுமதி பானுமதி அந்த ரகு என்ன மெண்டலா ஐயோ அவ மெண்டல் இல்ல சம்பந்தி சரியான சைக்கோ பாவி பைய என் மக வாழ்க்கை எப்படி பண்ணிட்டானே ஐயோ 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 என் பொண்ணுக்கு என்னாச்சோ ஏதோ அனுமதி இப்ப அழுதுகிட்டு இருக்க நேரம் இல்ல உடனே புறப்படுங்க அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் வந்து அவன் இருக்கிற இடத்தை காட்டுங்க காட்டுறேன் வாங்க இன்னைக்கு அந்த மெண்டல் பைய மண்டைய பொளந்துடுறேன் வாங்க அவனை சும்மா விடக்கூடாது உட்காருங்க சம்பந்தி பிரியா செல்லம் நான் உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லு ஐயோ நான் ஒரு முட்டா பையன் இப்படி வாய் அடைச்சு வச்சுட்டு கேட்டா நீ எப்படி செல்லம் பதில் சொல்லுவ பிரியா உனக்காக நான் தாலி வாங்கிட்டு வந்திருக்கேன் பாக்குறியா